வணக்கம். அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கான பழக்கங்கள், அதில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போ இருக்கிற காலநிலை மாற்றத்தால் நைட் ரொம்ப நேரம் நம்ம முழிக்கிறோம், அதனால விடியற்காலை நம்மளால் எழுந்து கொள்ள முடிவதில்லை. அதே மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சும் எழுந்து கொள்கிறோம். இதற்கு பதில் ரொம்ப விடியற்காலை நம்மளால் எந்த அளவிற்கு முடியுமோ, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பான நேரத்தில், அந்த நேரத்தில் நாம் எழுந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதிலும் அதிகாலை அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்த நேரம், 3:30 மணியிலேருந்து 5 மணி வரை இந்த நேரம் எழுவது ரொம்பவும் சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் எழ பழகி கொள்ளும் போது நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆக்டிவாகவும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம பூமி குளிர்ந்த நிலையில் இருக்கும், அதனால அந்த நேரத்தில் எழும்போது நமது மனமும் மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும். அந்த காரணத்தினால அதிகாலை எழுந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதிகாலை நேரத்தில் மிக சுத்தமான காற்று, அதாவது ஓசன் மண்டலத்திலிருந்து வரும் காற்று நம்மளால் சுவாசிக்க முடியும். இதனால வாத பித்த கபம் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கிற செயல்பாடுகள் ரொம்ப சீராக செயல்படும். இதனால நமது உடல் நல்ல திடமாகவும் வலுவாகவும் இருக்கும், அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறையவே இருக்கும். படிக்காத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த அதிகாலை நேரங்களில் எழுந்து படிக்க வச்சோம்னா அவர்களுடைய படிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் அவர்களுடைய செயல்பாடுகள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கும். பொதுவாகவே மற்ற குழந்தைகளுடைய செயல்பாடுகளை விட அதிகாலை எழும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், அந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை நம்மால் காண முடியும். நாம் இதுவரைக்கும் பொதுவாக அதிகாலை எழுவது எந்த அளவிற்கு நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது மார்கழி மாத அதிகாலை வேளையில் எழுவது, கோலம் போடுவது, விளக்கேற்றுவது, அதை பற்றி பார்ப்போம். மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கான மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. தேவர்களுக்கான அதிகாலை நேரம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் குறிப்பாக பெண்கள் அதிகாலை எழுந்து குளித்து சூரிய உதயத்திற்கு முன்பு விளக்கேற்றுவது அப்படின்றது மிகவும் சிறப்பு. ஒரே ஒரு நாள் நாம் அந்த மாதிரி விளக்கேற்றி வைத்தால் கூட ஒரு மாதம் முழுக்க, ஒரு வருடம் முழுக்க விளக்கேற்றிய கடவுள் வழிபாடு செய்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது. இப்படி விளக்கேற்றுவது அப்படி என்பது நமது வாசற்படியில், அதாவது நமது வீட்டுடைய நிலை உள்ளது இல்லையா, நிலையோட அடுத்து இருக்கிற வாசற்படி, அந்த வாசற்படியில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது. இந்த மாதிரி வைக்கும்போது நமது வீடு வந்து ரொம்ப செல்வ செழிப்போடவும் வீட்டில் உள்ளவர்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. மற்ற மாதங்களை விட இந்த மார்கழியில் மட்டும் அதிகாலை எழும் வழக்கம் சிலருக்கு உண்டு. நீங்கள் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களை விட இவர்களிடம் நல்ல வித்தியாசங்கள் இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் நம்ம அதிகாலையில் எழுந்து கொள்வது எந்த அளவிற்கு முக்கியமானது, எந்த அளவிற்கு சிறப்பானது அப்படி என்று. அதனால் முடிந்தவரை அதிகாலை எழும் வழக்கத்தை வழக்கமாக்கி கொள்ளும் போது இதனால் ஏற்படும் நன்மைகளை நாம் அதிகமாக புரிந்து கொள்ளலாம்.